ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஈஷா. நம்ம இன்னைக்கு நான் போட்டிருக்க கேப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன கேப் கலர் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதுக்குள்ளே இப்படி பிளாக் கலரில் இருக்கும், அதுக்கடுத்து வெள்ளை வந்து ஒரு கேப் மாதிரி லுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான பொருள் பேப்பர், சிசர், கத்திரிக்கோல், டேப், சிலோ டேப் வேணும் நம்மளுக்கு, மெஷரிங் டேப், அதுக்கடுத்து ஒரு வெளிப்பக்கம், ஒரு நோட்புக்கோட வெளிப்பக்கம் அந்த அட்டை ஒன்று போட்டிருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அது அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பென்சிலும் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷரிங் டேப் எடுத்துக்குவோம். ஸோ நான் மெஷரிங் டேப்பை இப்போ விரிச்சிட்டேன். இப்போ என்னோட தலையோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவை நான் இப்போ அளந்துக்க போகிறேன். இந்த சுற்றளவை நான் இப்போ எனக்கு கரெக்டாக வச்சு அளந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அளந்தாச்சு, எனக்கு 22 inches வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு பேப்பரை எடுத்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். 22 inches ஒரு பேப்பரை. ஸோ இப்போ வந்து அந்த பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நிறையா பேப்பரை வந்து சேர்த்து ஒட்டி ஒட்டி கூட அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேப்பர் எடுத்துக்கிட்டேன், அது 22 inches இருக்கான்னு நான் இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 22 inches இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த பேப்பரை வந்து கரெக்டாக வச்சிருக்கேன்னு நான் இப்போ புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேப்பரை வந்து அதுக்கடுத்து நீங்கள் 6 equal parts பிரிச்சுக்கணும், அதாவது சமமாக 6 பிரிச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ 6 பிரிச்சுக்குவோம். நான் இப்போ வந்து அந்த பேப்பரை 6 equal parts பிரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அதுக்கு மேலே ஒரு ஷேப்பை வரைகிறேன். இதே மாதிரி ஷேப்பை நீங்களும் வரைங்க, நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும், நல்லா தெரியும். ஸோ நான் வரைகிற மாதிரியே ஷேப்பை வரைங்க. இப்போ நான் அந்த ஷேப்பை கரெக்டாக வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ஷேப்பை வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர்லாம் இருக்குல்ல, அந்த 6 பேப்பரையும் ஒன்றா சேர்க்கணும். இப்படி இப்படி ஒன்றா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு இது வரும். இந்த இது அப்படியே கரெக்டாக அந்த இதை வந்து வெட்ட போகிறோம். வெட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லா பேப்பரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ நான் அதை வச்சுக்கிட்டு கரெக்டாக நான் பிடிப்பேன், அதனால் நம்மளுக்கால நல்லா வெட்ட முடியும். இப்போ வந்து அந்த பென்சிலை வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். நான் இப்போ வந்து அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கரெக்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேப்பரை வந்து கரெக்டாக அந்த பென்சில் வரைஞ்சிருக்கிறது தெரியும், அதை வச்சு கரெக்டாக ட்ரேஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோட 6 pieces நான் நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த 6 pieces ஒரு பீஸ் எடுத்து அந்த பேப்பரில் இந்த வெளிப்பக்கம் இருக்குல்ல, ஒரு நோட்புக்கோட வெளிப்பக்கம், அதில் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வச்சு இதை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் வந்து இப்போ இன்னொரு தடவை பண்ண தேவையில்லை, நான் கரெக்டாக வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை பேப்பரை கட் பண்ண மாதிரியே கரெக்டாக நம்ம கையில் வச்சு அதே மாதிரி டைட்டாக பிடிச்சி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் அந்த அட்டை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிட்டேன்னா ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வேறு 2 colors செய்யலாம். ஒன்று ஒயிட் கலரில் செய்யலாம், இல்லைன்னா அந்த நோட்டோட வெளிப்பகுதி அந்த பிளாக் கலரில் செய்யலாம். ஸோ நான் வந்து ஒயிட் கலரில் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேப்பை எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து சிசரால் கட் பண்ணி அந்த பிளாக் சைடை வந்து உள்ளே தானே இருக்க போகுது, அதனால் நான் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுறதுனால அதை வந்து கரெக்டாக இப்படி உள்ளே வச்சு ஒட்டிக்கிறேன். வெளில வந்து இப்படி ஒயிட் கலரில் இருக்கும், இந்த கேப் செஞ்சுருக்கேன்ல அந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம வரிசையாக 6 இதையும் ஒட்டணும். ஸோ நான் வந்து இப்போ அதை ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக இந்த நேரத்தில் ஒரு வளைஞ்சி இப்படி வளைந்து இப்படி வரணும். இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஒட்டிக்கோங்க, இந்த மாதிரி தான்.
ஸோ இப்படி வந்து நான் வரிசையாக ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம 6 பேனல்ஸையும் கரெக்டாக ஒட்டணும். இப்போ வந்து நம்ம 3rd பேனலில் ஒட்ட போகிறோம். இந்த ஒவ்வொரு இதுக்கும் பேர் 1 பேனல். இதில் வந்து 6 பேனல் இருக்குது. ஸோ நான் வந்து இதே மாதிரி 6 இது ஒட்டிடுவேன். ஸோ நம்ம அதுக்கு வந்து டேப் தான் யூஸ் பண்ணணும். கம்மால் நம்மளால் ஒட்ட முடியாது. அதாவது க்ளூகன் வச்சு ஒட்டலாம், ஆனால் அது வந்து பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த அட்டையெல்லாம் ஈரமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நல்லா அந்த அட்டை வந்து நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் உங்களோட கேப்பு. ஸோ நான் இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ஒட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஒட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த இது வந்து நம்மளால் ஒட்ட முடியும். நம்ம இப்போ 4th பேனா ஒட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்ககிட்ட டேப் கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வெட்டிக்கோங்க. நாம் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா சிசரை வச்சே கரெக்டாக வெட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம 6 பேனல் ஒட்டுவோம். அதனால் நம்ம இப்போ 4 பேனல் ஆல்ரெடி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ 5th பேனல் ஒட்டுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5th பேனல் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கும் நம்மளோட கேப்பில். ஸோ அந்த 5th பேனலையும் 6th பேனலையும் கரெக்டாக ஒட்டிடுங்க. அப்போ தான் நம்ம கேப்புக்கு ஒரு ஷேப் வரும். ஸோ நான் இப்போ 5th பேனல் ஒட்டிகிட்டு இருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒட்டணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் கரெக்டாக ஒட்டிட்டேன். ஆனாலும் அது வந்து முன்ன பின்னே இருக்குது. அதனால் நான் திரும்பி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கொட்டிங் இருக்கிறதுனால எடுத்தால் இதில் பேப்பர் வராது. இந்த ஒயிட் கலர் சைடில் நீங்கள் டேப் போட்டிருந்தீங்கன்னா எடுத்தால் பேப்பராக ஒட்டிக்கும், உங்களோட அந்த பீஸ் ஆஃப் டேப்பும் வீணாக போயிடும். நம்ம 5th பேனல் ஒட்டும்போது கவனமாக இருங்க. ஸோ இப்போ நம்ம கடைசி பேனல் ஒட்ட போகிறோம். இதுதான் நம்மளோட கேப்போட கடைசி பகுதி. இதை ஒட்டிட்டோன்னா நம்ம கேப்போட பேஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் டேப் எடுத்து ஒட்டிட்டேன். இப்போ என்னோடய 6th பேனல் ஒட்டுறேன். ஸோ ஒட்டிட்டேன், நல்லா கரெக்டாக ஒட்டிட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக ஒட்டலை. ஏன்னா அது வந்து ஒட்டும் போது முன்ன பின்னே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால இப்போ முன்ன பின்னே இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி எடுக்க வேண்டிய பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒட்டுங்க. ஒட்டும் போதே பார்த்து ஸோ நான் இப்போ 6th பேனல் ஒட்டிகிட்ருக்கேன். ரெண்டு சைட்லேயும் கரெக்டாக ஒட்டிட்டேன். ஸோ வந்து டேப்பை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, கரெக்டான அளவுக்கு. அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கும். அந்த டேப்பை வந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்லா ஒட்டியிருக்கும் அப்படின்னு ஒரு நிறைவு கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய தொப்பியை அதாவது கேப்பை ரெடி பண்ணிட்டேன். அது அளவு கரெக்டாக இருக்கும்னு என்னோடய தலையில் வச்சு இப்போ பார்த்துக்கிட்டேன். நம்ம ஸ்பீடாக கடகடன்னு இந்த வேலையை செஞ்சுருவோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் இருக்கே அப்படின்னா நல்லாயிருக்குமா கேப்புன்னு நினச்சிங்கன்னா அது கவலைப்பட தேவையில்லை. நம்ம வெட்டினோல அந்த அட்டை, அந்த அட்டையில் ஒரு இது துண்டை எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு டேப்பால் அது இங்கே வந்து டேப்பெல்லாம் இருக்கும், நீங்கள் ஒட்டின டேப்பு அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த இன்னொரு அட்டை நம்ம இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருப்பால அதை பின்னாடி வழியாக ஒட்ட முடியும். ஸோ இப்படி கரெக்டாக நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது டேப் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் டேப் அதில் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து போட்டுட்டு இன்னொரு ஸ்டெப் பண்ணும்போது அந்த டேப் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் எனக்கு அந்த இது வந்து இப்போ கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் இந்த வெட்டி வச்சுருக்க துண்டை இதில் பின்னாடி ஒட்ட போகிறேன். அதுக்கும் நான் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணா இதுக்கு வேணால் நீங்கள் கம் யூஸ் பண்ணலாம். இதை வந்து இப்போ டேப்பை நான் ஒட்டிட்டேன். டேப்பால் வந்து இந்த துண்டு பீஸை ஒட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க முன்ன பின்ன இல்லாமல். இப்போ வந்து நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரில் தான் தெரியுமே தவிர வேறு மாதிரி எதுவுமே தெரியாது.
ஸோ நம்மளோட கேப்போட பேஸ் ரெடி. இதுக்கு வந்து கரெக்டான அழகான ஷேப் இந்த கேப்புக்கு இருக்கிற மாதிரியே இதுக்கும் பண்ணியாச்சு. ஷேப் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஷேப் தான் நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் நம்ம எல்லாருமே. இப்போ வந்து இந்த துண்டு இருக்கிறதுல மெலிசா ஒரு இதை கட் பண்ணிக்குவோம். அதை வந்து ரவுண்டாக அப்படியே ஷேப் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஷேப் பண்ணி டேப்பாலாம் ஒட்டிக்கோங்க. மெலிசா கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தடியாக வேண்டாம். ஸோ இதை வந்து நான் இப்போ ஒட்டிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டை இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது வந்து இப்படி நடுவில் வரும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு இதை வைக்கணும். அதுக்கும் நம்ம அந்த தின் ஷீட் ஆஃப் கார்ட்போர்ட் அந்த அட்டையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து சர்க்கிள் அந்த இது ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி அந்த இதுலேயும் ட்ரேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ வச்சுருக்க அட்டையிலையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒட்டுறதுக்கு டேப் மட்டுமே நம்மளுக்கு போதும். நம்ம வந்து கம்மெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம டேப்பும் அந்த தின் ஷீட் ஆஃப் கார்ட்போர்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இப்போ அப்படியே மேலே வச்சு ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஒட்டியாச்சு இந்த இதை நல்லா ஒட்டிட்டு இப்போ இது மேலே ஒட்ட போகிறோம். இது மேலே ஒட்டுறதுக்கு நீங்கள் க்ளூகன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை க்ளூகன் யூஸ் பண்ணும்போது. அதனால் நான் வந்து டேப்பை வச்சே இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ டேப்பால் நம்ம இதை ஒட்டுறோம். அதை மேலே வச்சு நம்ம இப்போ கரெக்டாக ஒட்டுறணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் 500 பீஸ் ஆஃப் டேப்பாக இந்த பக்கமாகவும் ஒட்டிடுறேன். நான் இப்போ வந்து கரெக்டாக இந்த இதை வந்து ஒட்டிட்டேன். ஸோ கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம கேப் வந்து பேஸு டோட்டலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு அட்டையை எடுத்துக்கணும். அதில் வந்து இந்த பக்கத்தில் தான் நான் பிளாக் கலரில் தான் மேலே தெரிய போகுது. அதனால் அதை இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இந்த இந்த சூரியனெல்லாம் மறைக்கிறது இல்லை அந்த பார்ட்டு, அந்த கேப்பில் இருக்க பாருங்கள், அந்த மாதிரி பார்ட்டை தான் நம்ம சேர்ப்போம். அதுக்கு வந்து நான் என் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு இதை வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைனில் அந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக. ஸோ நான் வந்து எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதை கரெக்டாக கட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வரையும்போது ஒழுங்காக வரையலைனாலும் நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான கேப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து காசே செலவு பண்ண தேவையில்லை. நம்மளோட வீட்டில் உள்ள வேஸ்ட் பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வெயிலுக்கு கூட இந்த கேப் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வெயில் கூட இது மறைக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக எனக்கு ஏற்ற ஷேப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம செய்கிற கேப் தான். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து அந்த டேப் எடுத்து ஒட்ட போகிறோம். அந்த கேப்பில் ஒட்டணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் டேப் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டேப்பை நான் எடுத்து இந்த ஒயிட் கலர் சைடில் ஒட்டுறேன். ஸோ இந்த ஒயிட் கலர் சைடில் ஒட்டிட்டு அதுக்கு வெளியில் உள்ள எக்ஸ்ட்ரா பார்ட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குல்ல அந்த சைடில், அதுலேயும் நம்ம ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நான் இப்போ ஒட்டுறேன். நீங்கள் வந்து மடியில் வச்சு ஒட்டாதீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை பண்ணாலும் கொஞ்சம் கீழே வச்சோ இல்லை டேபிளில் வச்சோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் செஞ்சிட்டேன். இதை வந்து நான் இப்போ என் கேப்பில் ஒட்ட போகிறேன். எந்த இடத்துல அளவெடுத்தோமோ அதே இடத்துல வச்சு ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மடக்கி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கேப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கேப் வந்து இப்போ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் இதில் என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஏதாச்சும் ட்ராயிங்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட கஸ்டமைஸ்டு கேப் தான். இப்போ உங்கள் பேர் எழுதணும்னா கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கேப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டு பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து என்னோடய கொண்டை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் போனி டைல், அதையும் சேர்த்து தான் அளவெடுத்தேன். அதனால் எனக்கு வந்து எதுவும் இடிக்காது. ஸோ இந்த கேப் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு கேப் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பேப்பர்லேயும் நீங்கள் செய்யலாம். ஆனால் பேப்பர் வந்து ஊறி போயிடும் நம்மளுக்கு வேர்த்துச்சுன்னா. இது வேணால் ஊறாது, ஏன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேப் ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you, friend.